கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 18. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாக இருங்கள். எபிரேயர் 5:1. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. 2:1 நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். கர்த்தரையும் அவரது ஊழியத்தையும் தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய மனதுக்கு பிரியமானதை தெரிந்து கொள்வோமே ஆனால் மற்ற மனிதரைப் போல சுபாவ மனிதராக நாம் மாறிவிடுவோம். கர்த்தர் நம்மை பாராட்டுகிறதும் தம்முடைய வெகுமதியை தருகிறதும் இந்த நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை பொறுத்தே இருக்கும். பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதம் அவ்விடத்தில் இருக்கிறது. ஆனாலும் அதை காற்றிலும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் கனம் மகிமை சாகாமையும் விசேஷித்த விதமாக அவரை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும் அளிக்கிறார். இவர்கள் தங்களுடைய வீடு, வியாபாரம், சொத்து, சுகம், சொந்த பந்தம் இவற்றை எல்லாம் மேலாக தனக்கு மேலாக தேவனை சேவிக்கிறவர்கள். நம்முடைய எல்லாவற்றையும் விற்றுவிட்டு கர்த்தரையே பின்பற்றி செல்லும் பொழுது பின்னிச்சு பாராமல் மிக அருமையான வழியில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வழியில் தேவக்கரம் நம்மை செலுத்தும் வழியிலே சளைக்காமல் செல்வோமேயானால் மிக உன்னத பரிசை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளோடு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதே. ஆமென்.